யூரோப்பியன் யூனியன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவோடு உக்ரைன் போர் புரிகிறது, வேஸ்ட்டு, தோத்து தான் போக போகுது யுக்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து பைடனுக்கும் ரஷ்ய அதிபர் புடினுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை மோதல்ல யார் ஜெயிச்சா, இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு. அதை தாண்டி ரஷ்யாவில் நடக்கக்கூடிய போரில் இந்திய வீரர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும், ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்கள 1 இயர் கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. இந்திய வீரர்கள் என்ன கூலிப்படைகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கான பெரிய பெரிய செய்திகள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத். ஜெர்மன் நாட்டினுடைய எம்பி மத்தியாஸ் அப்படிங்கிறவர் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா, யுக்ரைன் நாட்டவர்களே, ஜெலன்ஸ்கி மாதிரியான காமெடி நபர்களை நம்பாதீங்க. ஜெர்மனில் பெரிய அளவிலான போர்கள் கடந்த 2 நூற்றாண்டுகளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1812 ஆரம்பித்த போர், அதற்கு பிறகு கடைசியாக நாங்கள் பங்கெடுத்துக்கிட்ட 1945 பங்கெடுத்துக்கிட்ட போர், ரெண்டுலேயுமே எங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கல. போர் மூலியமாக கிடைக்க போகிறது நாட்டினுடைய பொருளாதார இழப்பு தான். இதை புரிஞ்சுக்காமல் போர் பண்ணாதீங்கன்னு ஜெர்மன் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ரஷ்யாவுக்கு எதிரி நாடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெர்மனி பைப்லைன் பஞ்சாயத்துலலாம் வந்து தெரியாதனமாக ஒரு பைப்பை உடச்சி விட்ட வரலாறுகளும் இருக்குது. அதன் மூலியமாக ஆயில் பஞ்சாயத்து ஏற்பட்டு இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கிது ஜெர்மனி. அதனுடைய ஜிடிபி டோட்டலாக டவுன் ஆனதுனால, உண்மையை உணர்ந்ததுனால இப்போ சொல்கிறாங்க, நெப்போலியன் காலத்தில் இருந்து அடி வாங்கிட்டு இருக்கோம்ப்பா, அதனால் இனிமேலாவது பொழைச்சிக்கணும் எப்பா ஜெலன்ஸ்கி, இதை கொஞ்சம் நாட்டு மக்களுக்கு சொல்லு அப்படின்னு ஆரம்பித்து விட்டுருக்காரு. கிரிம்ப்ளின்லேருந்து ஒரு நபர் வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார், ஹாலிவுட்டு கௌபாய் அப்படிங்கிற வார்த்தையை. பைடன் கிட்ட இந்த கேள்வியை கேட்ட உடனே நேராக புட்டின் மேலேயே பாஞ்சார். ஸோ அழுகை, கிரேசி அழுகைக்காரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது சம்பந்தமாக வந்து க்ரீன் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, க்ரீன் லைட் ஷாப் இருக்கக்கூடிய இடத்துல, அது யதார்த்தமாக எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது, பட் ரஷ்யாவினுடைய பத்திரிகையாளர் பைடன் பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு அப்படியே புட்டின்கிட்ட எதிர்கருத்து கேட்டு வாங்குறாரு. ரியாக்ஷன் என்ன? நீங்கள் இந்த மாதிரி பைடன் வந்து சொல்லியிருக்காரு, உங்களை அசிங்கப்படுத்தியிருக்காரு, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு. கெட்ட வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு, அதை நான் பயன்படுத்தலை, சரியா பைடன் பயன்படுத்தியிருந்தார். உடனே வந்து அதற்கு எதிர்த்து புட்டின் சைட்லேருந்து பெரிய காட்டமான பதிலாம் வரும்னு அந்த பத்திரிகையாளர் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பார். புட்டின் ரொம்ப கூலான பதிலாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்கர்கள் சரியான ஒரு தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஐ ஆல்ரெடி செட் யூ நோ அப்படின்றார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட தானே சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுக்கு சிறந்த தலைவரா அப்படின்னு தெரியாது எனக்கு, ஆனால் ரஷ்யாவுக்கு அவர் சிறந்த தலைவர் அப்படின்னு கிண்டலும் கேலியும் கலந்த துணியில் பேசியிருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த தந்தையர்கள் தினம்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நடத்துனாங்க, அதில் கலந்துக்கிட்டு புட்டின் பேசியிருக்கக்கூடிய விஷயம் மேற்கத்திய நாடுகளில் சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ட்விட்டரில் அதிகமான அளவில் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விடயமாக ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வீடியோக்கள் தான் இருக்குது. இது மட்டும் கிடையாது, இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, எப்படி வந்து டக்கர் கால்சன் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை பேட்டி எடுத்தாரோ, அது வந்து 200 மில்லியனுக்கு மேலே பார்வையாளர்கள் பார்த்தாங்களோ ரசித்தாங்களோ, 2 மணி நேர இன்டர்வியூ ஒரு ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுக்குறாருன்னு சொன்ன உடனே டக்கர் கால்சனும் ரொம்ப ஃபேமஸான நபருங்கிறதுனால அதை பார்த்து ரசித்தாங்க 200 மில்லியன் மக்கள். அதே மாதிரி உக்ரைனுடைய அதிபரையும் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா கிளப்பி விட்டுச்சான்னு தெரியல, ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெரிய அளவில் ஷேர் பண்ணவே இல்லை. பெரிய அளவிலான ட்ரெண்டிங்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிலாம் எடுக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள், ஆனால் அதை பெரிய அளவில் யாரும் பார்க்கலை. ஆனால் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ, ரொம்ப ஒரு காமெடியான ஒரு அதிபர் பேசக்கூடிய விஷயம் காமெடியாக தானே இருக்கும். இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கி நீ போர் பண்ணுற அப்படின்னா உங்ககிட்ட என்னடா இருக்குது திறமை அப்படிங்கிறத தானே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடியான நடிகராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியும் காமெடியாக தான் இருந்தது. அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் வந்து
சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நவல்னி அப்படிங்கிற ஒருத்தவங்க எதிர்கட்சி தலைவர் ரஷ்யாவில் இறந்து போயிருந்தார் இல்லையா. அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து பதில் வரலை. பட் அது ரிலேட்டடாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே பேசினாங்க, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு நவல்னியினுடைய மனைவியை போய் பைடன் சந்திச்சிருக்காரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில். ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்ததற்கு பிறகு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது புட்டினை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, எங்கேயோ ஒரு பத்திரிகையாளர் இறந்து போக போகிறார் இல்லை இறந்திருக்கார் அப்படின்னா அதற்காக அவர் வருத்தம் தெரிவிப்பார். ஆனால் அவருடைய நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இறந்து போனதை அவர் பெரிய செய்தியாக எடுத்துக்க மாட்டாராம். அப்போ அவர் எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாஜிகளிடம் அமைதி எதிர்பார்ப்பது தவறு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய அளவிலான வார்த்தை போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்மன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு யூரோப்பியன் நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஹங்கேரி சைடில் இருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைனு நீ போர் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு, அது மட்டும் கிடையாது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உக்ரைனுக்கு நிதி உதவி கொடுக்காதீங்க, ஏன்னா உக்ரைன் வந்து ஜெயிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு ஜெர்மனுக்கு அடுத்தபடியாக யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய ஹங்கேரி நாடகத்தினுடைய பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ரன்வீர் ஜெய்ஸ்வால் இவர் எம்இஏவினுடைய செய்தி தொடர்பாளர், இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்திய வீரர்கள் ரஷ்யா இராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. என்னப்பா இது, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே உக்ரைனில் ரஷ்யா வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இந்திய வீரர்களை எப்படி வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி இந்தியா முழுக்கும் இன்றைக்கும் பேச ஆரம்பிக்க போகிறாங்க. இது வரைக்கும் எந்த செய்தி சேனலும் இந்த செய்தியை போடவே இல்லை. மொதல் தடவையாக நம்ம சொல்கிறோம் இது சம்பந்தமாக வந்து யார் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓவைசி அவர் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் சமூக ஊடகங்களில் தான் பரவிக்கிட்டு இருக்கே தவிர தொலைக்காட்சிகளில் அதிக அளவில் ஷேர் பண்ணப்படலை. ஓவைசி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்திய வீரர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ரஷ்யாவில் வந்து அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு வாங்கன்னு அவங்களுடைய உறுப்பினர்களில் சில பேர் என்கிட்ட கோரிக்கை வச்சதுனால இந்த ரெக்வஸ்ட்டை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஓவைசி போட்ட ட்விட்டுக்கு அப்புறம் இது இந்தியாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அதற்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய தூதர்கள்ட்டெல்லாம் அம்பாசிடர்களுக்கெல்லாம் இந்த செய்தி அனுப்பப்பட்ட உடனே ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாச்சு. அதில் என்னென்னா, 1 ஆண்டு காலத்திற்கு இந்திய வீரர்கள் அங்கே பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கு ரஷ்யா. இந்திய வீரர்கள் சிறப்பாக போர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போர் பண்ணுறாங்க. பட் அவங்கள பற்றின டீட்டெயில் என்னன்னு தெரியல. இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் எப்படி 100க்கும் மேற்பட்டோர் ரஷ்ய இராணுவத்தில் போய் பணியாற்ற முடியும், இது ரொம்ப இது லீகலா இல்லீகலா அப்படிங்கிறதே தெரியல. பட் வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி 100 பேர், குறைந்தபட்சம் 100 பேர் 1-இயர் கான்ட்ராக்டில் 1,95,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அவங்களில் சில பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும், எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஊர்ஜீனமான தகவல்கள் வெளியாகலை. பட் பலருக்கு காயம் ஏற்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் அவங்களுடைய சொந்தக்காரங்க இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து மாசமா இந்த ஸ்டைஃபனா கொடுப்பாங்கல்ல அதுவும் கொடுக்குறாங்க. 1,95,000 வந்து தனியாக கொடுக்குறாங்க சம்பளமாக, 50,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபனாகவும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாயிருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் இந்தியாவில் இனிமேல் பேசு பொருளாக மாறுமா, இல்லை சத்தமே இல்லாமல் இதை அமைக்கிடுவாங்களா, இல்லை ரஷ்யாவில் வந்து பேசி அந்த 100 வீரர்களையும் கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, எப்படி வந்து ரஷ்ய அதிபர் சொல்லுவார் நாட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வந்து உக்ரைனில் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியும், உக்ரைனுடைய வீரர்கள் மட்டும் அங்கே போர் பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவார். பட் ரஷ்யாவினுடைய அதிபரை பற்றி பெருமையாக உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க வெளியிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து இப்படி சில வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களையும் போர் பயிற்சி கொடுத்து ரஷ்யாவில் உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்துறதுங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இன்னைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. பார்ப்போம் இந்தியன் கவர்மெண்ட் அந்த வீரர்களை மீட்டெடுப்பார்களா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் செனட்டர்ஸ் அப்படிம்பாங்க, ஒரு மாகாணத்துக்கு
ரெண்டு பேர், அதாவது அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு 100 மாகாணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 மாகாணத்துக்கு 2 செனட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 2 செனட்டர்ஸும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. அவங்க மாகாணத்துக்கு மேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுக்கிறது தான் டிசிஷனாக இருக்கும். அது அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் பெரிய அளவில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் செனட்டர்ஸுக்கு. அப்படியில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்கார் அவர். அவர் மட்டும் கிடையாது, அமெரிக்கா சார்ந்து வந்து எப்படி வந்து அமெரிக்காவோட ஸ்போக் பர்சன் பேசுவாங்களோ அதே மாதிரி செனட்டர்ஸுக்கும் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற அடிப்படையில். அப்படி டொமி பேசியிருக்கக்கூடிய விஷயம், உக்ரைன் வந்து போரில் ஜெயிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், மாறாக போரை ஏன் அமெரிக்கா நடத்துது அப்படின்னா எலெக்ஷனுக்காக தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டு தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவ்வளவு சீக்கிரமாக வந்து அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து விட்டுறாது, தொடர்ந்து வந்து உக்ரைனுக்கு எதிராக போரை, ரஷ்யாவுக்கு எதிராக போரை வந்து உக்ரைனை நடத்த வைக்கிறதுக்கு அமெரிக்கா எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதனால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நிறையா ஆயில் கம்பெனிஸ் இதனால் நிறையா லாபம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. பெரிய பெரிய பிரிட்டிஷ் பெட்ரோலியம் உள்ளிட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ், டோட்டல் மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமான அளவில் லாபம் ஈட்டுவதற்கு இது வழிவகுத்திருக்குங்கிறதுனால அமெரிக்கா இந்த போரை நடத்துது. அந்த கம்பெனிகள் மூலிமா அமெரிக்காவுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு செனட்டர் வந்து டாமி சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் ஏன் தைவான் போனாங்கன்னு தெரியல, ஆனால் தைவானுக்கு போன அவங்க பல மில்லியன் டாலர் அளவுக்கு தைவானுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஆகாது, தைவானை தன்னது அங்கத்தினராக நினைக்கக்கூடியது தான் சைனாவினுடைய ஜி ஜின்பிங்கினுடைய கொள்கை. அந்த வகையில் வந்து தைவானுக்கு இப்போ தான் எலெக்ஷன் நடந்துச்சு, ஏற்கனவே இருக்கிறவர் அதிபராக வந்து மாறிட்டார். இப்படிப்பட்ட நிலைமையில் தைவானை வந்து சுதந்திர நாடாக அங்கீகரிக்காமல் சீனா எப்பயுமே தன்னுடைய கிடுப்புக்கு பிடியிலேயே வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சைவானுக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் நேரடியாக போனதுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றிருச்சு அப்படின்னா, அந்த போர் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா, சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில நிச்சயமாக போர் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஃப்ரான்ஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய பதட்டத்துக்கு இடையில பேசியிருக்காரு. கருங்கடல் ஏரியாவில் பெரிய அளவிலான ஒரு போர் நடக்க போதுங்க, பிளாக் ஷீல ரெண்டாவது ரஷ்யா பிரான்ஸ் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்லி பதறி போய் பேட்டி கொடுத்துருக்காரு. மெக்ரானும் வந்து பயந்து போய் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு. எதற்காக கருங்கடலில் பெரிய அளவிலான போர் அப்படிங்கிற நிலவு, போர் சூழல் நிலவுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக இப்படி ஒரு போர் சூழல் நிலவுவதற்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. உக்ரைனுக்கு அமெரிக்கா வந்து காங்கிரஸ் சபையிலிருந்து போர் ஆயுதங்கள்லாம் கொடுக்கறதுக்கான எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு இன்னும் ஆயுதங்கள் இன்னும் போய் சேரல, பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஆனால் ஈரான்கிட்ட இருந்து டைரக்டாக வந்து 100க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள், மொத்தமாக பார்க்கும்போது 400 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டைரக்டாக ஈரான் டு ரஷ்யாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறாங்க. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைங்கிறது 300-700 கிலோமீட்டருக்கு அசால்ட்டாக போய் தாக்கும். இது எல்லாமே ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. உக்ரைனை இப்போ அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருந்து ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய உதவிங்கிறது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ செங்கடலில் ஹவுதிகள் ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் கருங்கடல்லையும் ரஷ்யா தனது ஆட்டத்தை காட்டுறதுக்கு தயாராகிட்டுருக்கு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை பற்றிய பேச்சுக்கு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது. அவர் சர்வாதிகாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் சொல்ல முடியாது, பட்டு சர்வ அதிகாரங்களும் நிரம்ப பெற்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக, உலகை ஆள தகுதியுடைய ஒரு நபராக, அனுபவம் பெற்ற அரசியல்வாதியாக புட்டின் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.